SmileyTrips.com, the domestic and international tour expert. Download SmileyTrips.com app for all your travel needs. இடுப்பு பாக்குறது வண்டியை விட்டுட்டு நம்ம வருவோமா, இவங்க அந்த பிசினஸ் பண்றாங்களா, இவங்க தொழிலுக்கு வந்தா நம்ம வியாபாரம் பண்ண பீச்சுக்கு வரும், ஆனா அவங்க நினைக்கிறாங்க இவங்க வருவாங்களா, காசு கொடுத்தா வருவாங்களான்னு எதிர்பார்க்குறாங்க. நம்ம என்ன பண்றது, நம்ம கஷ்டத்துக்கு வந்து இங்க வியாபாரம் பண்றோம், எல்லாருமே பொண்ணுங்க அந்த தப்ப பண்ணுவாங்களான்னு யோசிக்கிறாங்க. அந்த வாயை கூசுது அந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் கேக்குறப்ப இந்த காலத்துல அப்படி இருந்தானுங்க, இப்போ எவ்வளோ டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு, எத்தனை பேர் எப்படி இருக்காங்க, அதெல்லாம் விட்டுட்டு இன்னும் ஜாதி மதம்னு பிடிச்சிக்கிட்டு இன்னும் பைத்தியக்காரமே தெரிஞ்சிருந்தா என்ன கஷ்டம். கேவலமான செயல், ஒரு மிருகத்தை விட ஒரு கேவலமான செயலா அது. அந்த பெண்கள் அவனுக்கும் நிர்வாணப்படுத்துறாங்களே, அது என்ன இல்லாம அந்த வெறி செயலா செய்யறது வந்து அது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. பொண்ணுனா இவ்வளோ சீப்பா, பொண்ணுனா அவங்க உடம்புக்கு தானா, அப்போ பசங்களுக்கெல்லாம் எந்த இதுவுமே கிடையாதா, எல்லாருமே இப்படி தான் பார்க்குறாங்க. ஜெயிலில் பிடிச்சி போடணும் என்ன பொறுத்த அளவுக்கு, யாராக இருக்கட்டும், என் பிள்ளையாக இருக்கட்டும், என் பேரனாக இருக்கட்டும், அதுங்களுக்கு உடனே தண்டனை கொடுக்கணும். அதுதான் நல்லது. அதே கட் பண்ணிடுங்க, எதுக்கு வச்சுட்ருக்கீங்க, அது தேவையே இல்லை நமக்கு. இப்படிப்பட்ட ஒரு பையனை எதுக்கு இந்த உலகத்தில் இருக்கணும் அப்படி. இந்த ஆடிக்கு சென்னை சில்க்ஸ் வந்து பாருங்கள். திரும்ப திரும்ப வருவீங்க. ரிப்பீட்டு. Fresh and trendy. AADI sale up to 50% தள்ளுபடி. The Chennai Silks. Newsglitz நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மோனிஷா சிவமுருகன். ஒரு காழ்ப்புணர்ச்சியாக இருந்தாலோ இல்லை ஒரு பகை உணர்ச்சியாக இருந்தாலோ அதை எப்படி கையாளுறோம் அப்படின்ற விஷயம் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஒரு ஆணை வந்து நம்ம ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக பழிவாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நிறைய வழிகளை கையாளுறாங்க. ஆனால் ஒரு பெண், ஒரு திருநங்கை இப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து அவங்களுடைய நிர்வாணத்தை மட்டுமே ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி ஒரு நோக்கம் நம்ம சமுதாயத்தை எந்த அளவுக்கு கொண்டு போயிட்டுருக்கு, எதை நோக்கி கொண்டு போயிட்டுருக்கு அப்படின்னு இன்றைக்கி நம்ம மக்கள்கிட்டயே கருத்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பெண்களின் நிர்வாணத்தை வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்களா? நம்மளே இங்கே கடை போட்டாலே ஃபஸ்ட்டு என்னென்னா என்ன கொஞ்ச நேரம் கழிச்சா இடுப்பு பார்க்குறது, வண்டியை விட்டுட்டு நம்ம வருவோமா, இவங்க அந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்களா, இவங்க தொழிலுக்கு வந்தால் நம்ம வியாபாரம் பண்ண பீச்சுக்கு வரும், ஆனால் அவங்க நினைக்கிறாங்க இவங்க வருவாங்களா, காசு கொடுத்தா வருவாங்களான்னு எதிர்பார்க்குறாங்க. நம்ம என்ன பண்ணுறது, நம்ம கஷ்டத்துக்கு வந்து இங்கே வியாபாரம் பண்ணுறோம், எல்லாருமே பொண்ணுங்க அந்த தப்பு பண்ணுவாங்களான்னு யோசிக்கிறாங்க. சிங்கமான விஷயம் தான்க்கா இதில் என்ன இருக்குது, ரொம்ப கேவலமான விஷயம். அவன் வீட்டில் ஒரு பொண்ணோ அம்மாவோ அப்படிலாம் இருந்தால் பண்ணுவாங்களா? டோட்டலாக வந்து ஏதோ ஹையர் காஸ்ட் லோவர் காஸ்ட்ன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க மலைவாழும் மக்களுக்கும் கீழே இருக்கவங்களுக்கும். அது என்னன்னு தெரில, எல்லாரும் மனுஷங்க தான். இதெல்லாம் சொல்கிற என்ன சொல்கிற வாயை கூசுது அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் கேட்குறப்ப இந்த காலத்தில் அப்படி இருந்தானுங்க, இப்போ எவ்வளோ டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு, எத்தனை பேர் எப்படி இருக்காங்க, அதெல்லாம் விட்டுட்டு இன்னும் ஜாதி மதம்னு பிடிச்சிக்கிட்டு இன்னும் பைத்தியக்காரமே தெரிஞ்சிருந்தா என்ன சொல்றது, ஏன்னா இன்னும் இப்படி இருக்காங்க, அதுவும் நார்த்தில் ரொம்ப மோசமா இருக்காங்க. பெண்களை நிர்வாணப்படுத்துறத ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாங்க, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பெண்களை வந்து ஃபர்ஸ்ட் நிர்வாணப்படுத்துறதோ உங்களை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு யாரும் நினைக்க கூடாது. ஏன்னா நம்மளை ஒரு நம்ம இந்த பூமிக்கு வர்றதும் ஒரு பெண்ணால் தான், நம்ம இந்த பூமியில் வாழ்கிறதுக்கும் ஒரு அன்பு தர்றதும் பெண்ணால் தான். ஆண்களும் பெண்களும் சமந்தான். நிர்வாணம் மற்ற விஷயங்கள் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது. நிறைய இடத்துல பார்க்குறோம், ஒரு லவ்வராக, ஒரு பெஸ்டியாக, ஒரு தோழியாக நமக்காக அவங்க எல்லா விஷயத்துலையுமே ஒரு கம்பெனி கொடுக்குறாங்க, ஒரு கம்பெனிஷன் இருக்குது, ஒரு ஹோப் இருக்குது. கேவலமான செயல், ஒரு மிருகத்தை விட ஒரு கேவலமான செயலாக அது. அந்த பெண்கள் அவங்களுக்கும் நிர்வாணப்படுத்துகிறாங்களே, அது என்ன இல்லாமல் அந்த வெறி செயலாக செய்கிறது வந்து அது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. கவர்மெண்ட் அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு உடனே கொண்டாடணும். ஒரு பொண்ணை வந்து அந்த பொண்ணை வந்து ட்ரெஸ் இல்லாமல் ஃபோட்டோ எடுத்துட்டா, அந்த பொண்ணை வந்து ட்ரெஸ் இல்லாமல் ஒரு வீடியோ எடுத்துட்டா, அந்த பொண்ணை நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்கணும்னு இந்த மாதிரிலாம் பயமுறுத்துறாங்க இல்லையா, இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு பையனை நம்பி வர்றது தப்பு தானே? யாராக இருந்தால் என்னென்ன இருக்குன்னா ஒரு பையனை நம்பி வராளுங்க. இங்கே வந்துட்டு தேவையில்லாத பண்ணுறாங்க, லைஃப்பில் லாஸ்டில் வேஸ்ட் ஆயிடுறாங்க. அம்மா அப்பா சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்குதுங்க. இன்றைக்கி ஒருத்தன் கூட வருது, நாளைக்கு ஒருத்தன் கூட வருது. அதனால் பொண்ணுங்களை பற்றியும் நம்மளால் எதுவும் சொல்ல முடியலைங்க. இன்றைக்கி நான் வியாபாரம் பண்ணுறேன், இங்கே பார்க்குறேன், நிறைய விஷயத்த பார்க்குறேன் நான். இங்கே நம்ம கிடையாண்டே அவங்க அம்மா ஃபோன் பண்ணால், அம்மா நான் இங்கே வந்துட்டுருக்கேன், அம்மா இங்கே வரேன்றாலும் அப்புறம் பார்த்தா பீச்சில் தான் நிற்குது. நம்மளுக்கே கஷ்டமாக, நானும் ரெண்டு பொண்ணை பெற்றவ தான், எனக்கே பயமாக இருக்குது. பார்க்க இந்த சுச்சுவேஷன்லாம் பார்க்க பார்க்க பசங்களை கட்டி கொடுத்துடணும், வச்சிருக்க கூடாதுன்னு ஆசைப்படும். அவனுக்கு தூக்கு தண்டு தான் கொடுக்கணும். அவன் எத்தனை பேர் சேர்ந்தாலும் தூக்கு தண்டு தான் கொடுக்கணும். ஏன் அது உனக்கு லவ் பண்ணால் உனக்கு பிடிக்கலாம், விட்டு போயினே இருங்க. வேறு பொண்ணு அவனுக்கு கிடைக்காது, வேறு பொண்ணு கிடைக்காது சொல்லிட்டு இப்படி ஆசை ஊற்றுறீங்க, இந்த மெஸ்லாம் அசிங்கமாக போட்டோ எடுக்கிறீங்க. படம் எடுக்கிறது வந்து அது உங்கள் அம்மாவை காட்டுற மாதிரியா? இன்னொரு பொம்பளையை பார்த்தானா உங்கள் அம்மாவை பார்த்தானே, எல்லாம் ஒன்று தான். உண்மையாக ஆத்மார்த்தமாக விரும்புகிறவன் வந்து அந்த மாதிரி செய்ய மாட்டான். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு புருஷன் மனைவி கொண்டு அப்படி மாதிரி செய்வானா? அந்த மாதிரி செய்ய மாட்டான். இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபேக்சுவேஷன். ஆனால் கேர்ள்ஸ் அதில் அடிமையாகிறாங்க, அதுதான் ஒரு ரொம்ப வேதனையான ஒரு விஷயமா இருக்குது. நம்ம சினிமா மற்ற மீடியாஸ் எல்லாம் அதுக்கு ஒரு பெரிய ஒரு
வழிவகுத்து கொடுக்குது. எல்லா பசங்களுக்கும் என்ன மென்டாலிட்டி இருக்குன்னா, ஒரு பொண்ணுனா வந்து அவ உடம்பு தான், அவ உடம்பை வச்சு நம்ம எதுனாலும் பண்ணிக்கலாம், அவ உடம்பை வந்து நம்ம கற்பு போயிடுச்சுன்னா அவளை நான் லைஃபே முடிஞ்சது, டோட்டல் காலி அப்படின்னு வச்சுட்டு அவங்க எல்லாமே பிளாக்மெயில் பண்ணுறாங்க, வீடியோஸ் எடுத்து வச்சு மிரட்டுறாங்க. நானே கண் கூட நிறையா பார்க்குறேன். இதெல்லாமே மாறணும்னா மென்னுக்கு வந்து ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் தரணும். எப்படின்னா, இப்போ மணிப்பூர் இஷ்யூவே ஆயிருக்கு, நீங்கள் சொன்னீங்க பொண்ணுன்னா இவ்வளோ சீப்பா, பொண்ணுன்னா அவங்க உடம்புக்கு தானா, அப்போ பசங்களுக்கெல்லாம் எந்த இதுவுமே கிடையாதா, எல்லாருமே இப்படி தான் பார்க்குறாங்க. லைஃப் லாங் ஒருத்தவங்களோட இருக்கணுன்றது பேர் தான் லவ். அதை வந்துட்டு ஒருத்தவங்களை நியூடாக வீடியோ எடுத்து அதை த்ரெட்டன் பண்ணுறதோ இல்லை அதை பார்த்து அதை பார்த்து ஒரு ஃபீல் எடுத்துக்கிறோம், அதெல்லாம் வந்து ஒரு சாடிஸ்டிக் திங்காக நான் பார்க்குறேன். லவ்ன்றது வந்துட்டு ஒருத்தவங்க மேலே தானாக வரணும், உடம்போ அதை பார்த்து இல்லை மனசை பார்த்தணும், அப்போ தான் வந்து லைஃப் லாங் இருக்க முடியும். எத்தனை பேர் வாழ்க்கை அதனால சீரழிஞ்சிருக்கு, எத்தனை பேர் சூசைட் பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் வந்து அட்டெம்ப்ட் பண்ணிருக்காங்க. இப்போ 1000 தான் நம்ம சொன்னா கூட இந்த மாதிரி ஒரு நிர்வாணம் அப்படிங்கற ஒரு விஷயத்தை வெச்சிட்டு அவங்களை பிளாக்மெயில் பண்றது அப்படின ஒரு விஷயம் இருக்குலக்கா. நல்லவங்க கிட்ட போய் மாட்டிட்டா பிரச்சனை இல்ல, தேவையில்லாதவங்க கிட்ட பொண்ணு நிறைய யூஸ் பண்றவங்க கிட்ட மாட்டிட்டா அது அசிங்கம் என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. கூட்டு வரானுங்க, என்ஜாய் பண்றானுங்க, வேண்டானா கழட்டி விட்டு போற பொண்ணுங்க வந்து கரெக்டா இருந்தா இவ்வளவு ப்ராப்ளமே நடக்காதுடா. ஃபர்ஸ்ட் இவன் கூப்பிட்ட உடனே பரவாயில்ல, எல்லாமே ட்ரிங்க்ஸ் பண்ணுதுங்க, கார்ல வந்து இறங்கும் போது டம் ஸ்மோக்கிங் பண்ணுதுங்க, அதை பார்க்க பார்க்க நம்மளுக்கும் கஷ்டமாக இருக்குது. அதுங்க என்ன பண்ணுதுன்னா செக்ஸியாக வேறு ட்ரெஸ்ஸை போட்டு வருதுங்க. நேற்று 2 நாளுக்கு முன்னே ஒரு பொண்ணு செக்ஸியாக இருந்தது, அதை பார்த்து உட்காடுறவன் எல்லாமே என்ன பண்ணுறானா அதுக்கு முன்னாடி போய் உட்காடுறானுங்க. என்னன்னா அவங்களுக்கு அந்த ஆசை தோணும் போது அந்த பாப்பாவை பார்க்கும் போது அதுங்களுக்கு எப்படி இருக்குது, வேண்டாம் அந்த இது அது ஒழுங்காக போட்டால் பிரச்சனையே இல்லையாடா. அது பொண்ணுங்க சைடு இருக்கு, அவங்களுக்கு தெரியணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு. ஏன்னா தே ஆர் நாட் கிட்ஸ், நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க எல்லா பொண்ணுங்களும். அதே நம்புற ஒரு ஒரு பிரைவேட்டான விஷயத்த இன்னொருத்தன்ட்டு, அதுவும் ஒரு செல்ஃபோன் மாதிரி ஒரு திங்கில் வந்து அனுப்பமா எப்படி போகணும் யாருக்குமே தெரியாது. மேபி அந்த பையன் அனுப்பாம வேற யாராச்சும் பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் கதெல்லாம் இருக்குல்ல, நம்மளே படத்திலே பார்த்துருக்கோம். இதையும் தாண்டி ஏன் பண்றாங்கன்றது எனக்கு புரியல. அது பொண்ணுங்களோட தப்பும் தான், பசங்களோட தப்பும் தான், பசங்களோட தப்பு ஒரு மேஜரா இருக்கு. இந்த மாதிரி பெண்களை வந்து ஒரு பெண்களுடைய நிர்வாணத்தை ஒரு ஆயுதமா பயன்படுத்துறவங்களுக்கு இந்த மாதிரி தண்டனைகள் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? கல்ஃப்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா தண்டனை அப்பவே முடிச்சிடறாங்க. உட்காந்து இந்த மாதிரி கேஸ் எடுத்துட்டு உனக்கு வக்கிய வாதாடுற வக்கீல் இருக்காரா, உனக்கு நாங்கள் தரணுமா, அங்கே அந்த மாதிரி கெஞ்சுறது கொஞ்சம் வேலையெல்லாம் அங்கே கிடையாது. இந்த மாதிரி ஆட்களுக்கு இதெல்லாம் உடனே கேஸை முடிக்கணும், அப்போ தான் பின்னால் ஒரு சந்ததிகள் மற்றவங்களுக்கு ஒரு பெரிய பயம் வரும். இல்லாட்டி போகலாமல் 10 நாள் ஜாமீன் வந்துடலாம், காசு பணம் மற்ற பேக்ரவுண்ட் வச்சு வந்துடலாமேங்கிற ஒரு இது இருக்கிறனால தான் அவங்க செய்கிறாங்க. ஒன்றுமே இல்லை, நமக்கு இப்படி பண்ண மாட்டினா அவ்வளோதான் முடிஞ்சோம்னு நினச்சி அவங்க கண்டிப்பாக அந்த மாதிரி காரியங்களை வந்து இறங்க மாட்டாங்க. ஜெயிலில் பிடிச்சி போடணும் என்னை பொறுத்த அளவுக்கு, யாராக இருக்கட்டும், என் பிள்ளையாக இருக்கட்டும், என் பேரனாக இருக்கட்டும், அதுங்களுக்கு உடனே தண்டனை கொடுக்கணும், அதுதான் நல்லது. அதே கட் பண்ணிடுங்க, எதுக்கு வச்சுட்டு இருக்கீங்க, அது தேவையே இல்லை நமக்கு. இப்படிப்பட்ட ஒரு பையனை எதுக்கு இந்த உலகத்தில் இருக்கணும், அப்படி அந்த ஒரு ஜென்மமே தேவையில்லை நமக்கு. பொண்ணுங்க நம்ம விளையாட்டு பொருளை அவனுங்கெல்லாம் அசிங்கமாக படுத்துகிறவங்கள அவனுங்களை என்ன பண்ணணும், என்னவனோ பண்ணலாம், அப்படி பார்க்குறவங்கள அப்படி பார்க்குற கண்ணு என்ன பண்ணுறதாம்மா. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸாக அந்த பொண்ணுங்க எப்படி ஃபேஸ் பண்ணணும்? கஷ்டமாக இருக்கும், அழணும் தோணும், அழுதுருங்க, கொச்சப்படுத்துகிறாங்க, அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் எல்லோரும் வரும். எல்லா பெண்களுமே ஒரு சுச்சுவேஷனில் ஒரு சில விஷயங்கள் நெகட்டிவாக கிராஸ் பண்ணி தான் பாசிட்டிவ்க்கு வரும். நெகட்டிவிட்டி இல்லாத பாசிட்டிவிட்டி நம்ம வந்து டச் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே கடந்து போகும், லைஃப்பில் நிறைய இருக்குது. இதை வந்து பொண்ணுங்க வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? வந்து எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, நமக்கு இந்த விஷயம் நடந்துருச்சு ஸோ நம்ம அவ்வளோதான், நம்ம லைஃப் முடிஞ்சிருச்சு, நம்ம சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம எல்லாருமே அப்படி தான் நினச்சிட்ருக்கோம். நான் கூட அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன், பட் அது அப்படி கிடையாது. என்னன்னா அதுக்கும் மேலே லைஃப் இருக்குது. தைரியமாக போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். எனக்கே அந்த தைரியம்லாம் கிடையாது, பட் நான் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்படி பண்ணால் இப்படி ஆகிடுமா, நம்ம எங்கே போவோம் அடுத்து, இந்த மாதிரி நிறையா நடக்குமோ அப்படின்னு நான் பயப்படுறேன். அதே தான் நிறைய என் ஃப்ரெண்ட்ஸே அப்படி தான் பயந்து. அதை விட தாண்டி எல்லாமே சட்டமே நமக்கு கீழே தான். SmileyTrips.com, the domestic and international tour expert. Download SmileyTrips.com app for all your travel needs. இந்த அடிக்கு சென்னை சில்க்ஸ் வந்து பாருங்க. திரும்ப திரும்ப வருவீங்க. Repeat. Fresh and trendy. AADI up to 50% தள்ளுபடி. The Chennai Silks.